இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், கோழிக்கோடு விமான விபத்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எதனால் நடந்தது என்ன நடந்ததுன்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் நாமளே நம்ம சேனலில் நிறைய தகவலை பார்த்துருப்போம். அதாவது மங்களூரில் பார்த்திங்கன்னா ஒரு விமான விபத்து இதே போல் 2010 நடந்தது. அந்த விமான விபத்து நடந்ததை ஆராய்ச்சி செஞ்சவர் கூட பார்த்திங்கன்னா இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஆனால் எது என்னவாக இருந்தாலும் இப்போ இந்த விபத்து எப்படி நடந்ததுங்கிறத இவங்க முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சதுக்கு பிறகு தான் வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பு பெட்டி கிடச்சிருக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெல்லியில் ஆராய்ச்சியில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்தது, கடைசி நொடியில் என்ன ஆனது, எந்த மாதிரி இந்த விபத்து நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிற முக்கியமான ஒரு சில தகவல்கள் எல்லாம் இதுக்கு மேலே தான் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே போல் இப்போ அந்த விமானத்துக்குள்ளே நடந்த பிறகு, அதாவது இந்த விபத்து நடந்த பிறகு அந்த விபத்தில் உள்ளே இருந்தவங்களாம் என்னென்ன ஒவ்வொருத்தராக சொன்னாங்க அப்படிங்கிற தகவல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடந்தது, எங்களுக்கு எப்படி இருந்தது, உள்ளேருந்து வெளியே வரும்போது என்ன ஆனது, எவ்வளோ பேர் எப்படி வந்து காப்பாற்றினாங்க, இதை பற்றி பல தகவல்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இனி விமானத்திலே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காரு. அந்த திக் திக் நிமிடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பகிர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம், அதாவது விமான தரையிறங்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவர் வந்து எந்த மாதிரி இருந்தார், எந்த மாதிரி மனநிலையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற பல தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கும் மரண ஓலம், ஆங்காங்கே உதவிக்கு அழைத்த மக்கள் என கோழிக்கோடு விமான விபத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து அந்த விபத்தில் உயிர் பிழைத்தவர் தற்போது விளக்கியுள்ளார். கோழிக்கோட்டில் உள்ள கரிப்பூர் விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து வந்த விமானம் தரையிறங்கும் நேரத்தில் 35 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து இரண்டாக உடைந்துவிட்டது. இந்த விபத்தில் இதுவரை 19 பேர் வெளியாகிவிட்டனர். 100 கணக்கானவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த விபத்து சம்பவத்தில் இருந்து உயிர் பிழைத்த கே ரியாஸ் 26 வயதாகிறது. அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத வாங்க கேட்கலாம். இவர் கோழிக்கோட்டில் உள்ள வெளிமன்னா கிராமத்தை சேர்ந்தவர். துபாயில் சேல்ஸ்மேனாக பணியாற்ற 6 மாதங்களுக்கு முன் சென்றார். லாக்டவுனால் தற்போது தாயகம் திரும்பிய போது அவர் விமான விபத்தில் சிக்கினார். கோழிக்கோடு மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ரியாஸ். அவர் கூறுகையில், இந்த விபத்தில் என் இருக்கைக்கு அருகில் உட்கார்ந்திருந்த ஒருவர் உயிரிழந்து விட்டார். பெரும் காயம் அடையாதது நான் செய்த அதிர்ஷ்டமாக கருதுகிறேன். ரன்வேவை விமானம் நெருங்கியது. அப்போது விமானம் அதிர்வது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் அடுத்த சில வினாடிகளில் என்ன நடந்தது என என்னால் நினைவு கூற முடியவில்லை. அப்போது நான் பார்த்தபோது நான் விமானத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்தேன். என்னால் கைகளையும் கால்களையும் அசைக்க கூட முடியவில்லை. என் தலைமேல் இருந்த ஒரு எலக்ட்ரிக் கருவி என் கால் மீது விழுந்துவிட்டது. இதில் நான் சிக்கிக்கொண்டேன். எனது முகத்தின் மேல் எனது வலது கை இருந்தது. அது எனது மூக்கை அழுத்தி கொண்டிருந்தது. என்னால் கைகளையும் கால்களையும் அசைக்க முடியாததால் மூச்சு விட சிரமமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் குழந்தைகளின் அலறல்களை கேட்டேன். நிறைய பேர் உதவிக்கு அழைத்தனர். எனது சீட்டுக்கு அருகே உட்கார்ந்திருந்த ஒருவர் இறந்துவிட்டதாக அவருடைய உறவினர் கூறியதை நான் கேட்டேன். ஜன்னலோர சீட்டில் நான் உட்கார்ந்திருந்ததால் என்னால் எனது தலையை திருப்ப முடியவில்லை. சில மணி நேரம் கழித்து சிலர் வந்து என்னை வெளியே எடுக்க முயற்சித்தனர். அப்போது அவர்களால் முடியாததால் தீயணைப்பு துறையினர் வருவார்கள் என சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நான் முன் சீட்டுக்கும் எனது சீட்டுக்கும் இடையே சிக்கி கொண்டதால் தீயணைப்பு துறையினர் வந்து சீட்டுகளை பிரித்து என்னை 11 மணிக்கு மீட்டனர் என்றார் ரியாஸ். எல்லாரும் யோசிச்சு பாருங்க, அந்த விமான விபத்து நடந்ததோ என்னமோ 7:30, ஆனால் அவர் 11 மணி வரையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்காரு. ஸோ ஏன்னா காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த இடத்துல வந்து மழையின் ஆபத்து, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மழை பெஞ்சதுனால அந்த விமான விபத்து ஏற்பட்டது கூட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தீயணைப்பு துறையினர் இவங்கெல்லாம் வரத்துக்கே வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சொல்லும் போதே சொல்லியிருந்தார், அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்திருக்காரு, அவருடைய உறவினர் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காரு, அதாவது அவர் ஏதாவது கடைசியாக சொன்னாரா என்ன இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விசாரிச்சிருக்காரு, அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. ஸோ உண்மையாலுமே வந்து
கேட்கும் போதே நமக்கு பதறது, கொஞ்சம் சோகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் அந்த கோழிக்கோடு விமானம் அப்படிங்கிறதுல வந்து விமானத்தில் மேக்ஸிமம் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதை கூட ஒரு காரணமாக சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து நம்பும்படி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காரணம் குறித்து உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த விபத்து குறித்து தற்போது அதிர்ச்சி அளிக்கும் ஒரு சில தகவல்கள் வெளிவர தொடங்கியுள்ளது. அதன்படி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் முதலில் கோழிக்கோடு விமான நிலையம் அருகே வந்துள்ளது, ஆனால் ரன்வே சரியாக தெரியவில்லை. இதையடுத்து விமான பைலட்டுகள் கோழிக்கோடு விமான நிலைய போக்குவரத்து அதிகாரியிடம் பேசியுள்ளார்கள். அதன்பின் ஓடுபாதை 10 இறக்கும்படி கோரப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒருமுறை அந்த ஓடுபாதை மேலே சுற்றி பார்த்துவிட்டு விமானத்தை யூடர்ன் எடுத்து இரண்டாவது முறை தரையிறக்க முயன்றுள்ளனர். 2800 மீட்டர் நீளம் கொண்ட ஓடுபாதையில் 1000 மீட்டருக்கு பிறகுதான் அந்த விமானத்தை தரையிறக்கியுள்ளனர். இதுதான் விபத்துக்கு காரணமாக மாறியுள்ளது என்று கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த கருப்பு பெட்டியில் தான் கடைசியாக தெரிய வரும். இது தொடர்பாக அந்த விமானத்தில் பயணித்த பயணிகள் ஒரு சில அதிர்ச்சி அளிக்கும் விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அதன்படி விமானம் தரையிறங்கும் போதே பெரிய சத்தம் கேட்டது, விமானம் மோசமாக குலுங்கியது. பொதுவாக விமானம் தரையிறங்கும் போது சத்தம் கேட்பது வழக்கம்தான், ஆனால் அன்று கேட்ட சத்தம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. விமானம் மிக மிக வேகமாக தரையிறங்கியது, ஏதோ வெடித்தது போல சத்தம் கேட்டது. அப்போதுதான் சரியாக மேலே இருந்த லக்கேஜ்கள் எல்லாம் எங்கள் மீது விழுந்தது. அதன்பின் பெரிதாக எங்கேயோ மோதுவது போல சத்தம் கேட்டது. விமானி ஆங்கிலேயத்திலும் இந்தியிலும் பேசினார். அவர் எங்களை பாதுகாப்பாக சீட்களை பிடித்து கொள்ளும்படியும் பெல்ட் அணியும்படியும் கூறினார். ஆனால் அங்கிருந்த வயதானவர்கள் படிக்காதவர்களுக்கு இது புரியவில்லை. அவர் ஒருவேளை மலையாளத்தில் பேசியிருந்தால் இன்னும் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். அவர் சொன்னது புரியாமல் பலர் அதிர்ச்சியில் எழுந்து நிற்க தொடங்கினார்கள். இவர்கள்தான் பலியாகியிருக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு முழு வகையான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. யாராவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை கிளப்பி கூட விட்டுருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில தகவல்கள் சொல்கிறாங்க. விமானத்தின் முன்பக்கம் இருந்தவர்கள் தான் இதில் பலியாகி உள்ளனர். எங்களுக்கு இனியும் விமானத்தில் செல்லும் அளவிற்கு தைரியம் இல்லை. இந்த நினைவுகளை நாங்கள் மறக்க விரும்புகிறோம். இதே நினைவோடு இனி எங்களால் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே இவர் சொல்கிறது கூட ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது போல் பல பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய அனுபவத்தை பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இணை விமானியும் விமானி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு இத்தனை பேர் பிழைச்சிருக்காங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் பிழைச்சிருக்காங்கன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம். ஸோ கண்டிப்பாக இவங்களை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். காரணம் என்னென்னா விமானம் வந்து விபத்துக்குள்ளாக போகுது அப்படிங்கிறப்ப கூட கடைசி வரைக்கும் போராடி இத்தனை பேரை வந்து இவங்க காப்பாற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம தலைவணங்கியே ஆகணும். ஸோ உங்களுக்கு இந்த விபத்து குறித்து உங்களோட தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விமானியை நீங்கள் பாராட்ட நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் பாராட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.